சமூக நலனை மேம்படுத்துவதுதான் அரசியலமைப்பு முகவுரையின் முதன்மையான நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்திருந்த அரசியலமைப்பு தின ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அனைவருக்கும் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் பொறுப்பு அரசியலமைப்புக்கு உள்ளது என்றார். நீதி தேடும் செயல்முறையை அனைவரும் அணுகக்கூடிய வகையில் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் பங்களிப்பை பாராட்டுவதாக தெரிவித்தார். அதிகார பங்களிப்பு நமது ஜனநாயகத்தின் முக்கிய மைல்கல் என்று கூறிய அவர், குடிமக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டியது அரசியல் அமைப்பின் கடமை என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் வழங்கும் முக்கிய தீர்ப்புகள் மக்களை எளிதாக சென்றடையும் வகையில், மாநில மொழிகளில் கிடைக்கச் செய்யும் வகையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது பாராட்டுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் கூறினார். Equally, the President of the Constituent Assembly and also my great predecessor, Dr. Rajendra Prasad, and the Chairman of the Drafting Committee, Dr. B.R. Ambedkar, converted a grand vision into words. I am specially proud of the fact that the 389 members also included 15 women, when some of the leading nations in the West were still debating women's rights. In India, women were participating in the framing of the Constitution.